வணக்கம் செல்வகுமாரி டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 27 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாக டெல்டாவில் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. ஆனால் நேற்றைக்கு டெல்டாவிலே மழை இல்லை. நேற்றைக்கு திருச்சி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது டெல்டாவிற்குள் வல்லை. நேற்றைய வானிலையோட அதாவது வானிலை அமைப்பு டெல்டாவிற்கு மழை பெறும் வகையில் சாதகம் இல்லை. அதாவது வெப்பக்காற்று தமிழ்நாடு வடகடலோர மாவட்டங்கள் வரைக்குமே வந்ததை தவிர அதை தாண்டி பாலக்காட்டு கணவாய் காற்று டெல்டா வராமல் தென் மாவட்டங்கள் வழியாகவும் பாலக்காட்டு கணவாய் காற்று வங்கக்கடலை நோக்கி அந்தமான் கடற்பகுதி நோக்கியும் அதே போல் வடகடலோரத்தை நோக்கி பாலக்காட்டு கணவாய் காற்றும் பயணித்த காரணத்தினால டெல்டாவில் காற்றுக்கு விதில் இல்லாமல் போனது. இதனால் நேற்றைக்கு மழை இல்லை. ஆனால் இன்றிலிருந்து இன்றைக்கு மாலை இரவிலே ஒரு சில இடங்களில் டெல்டாவிலே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு புதன்கிழமை டெல்டாவிலே ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இரவு நேரம் தான், பகலில் நல்ல வெயிலடிக்க தொடங்கியிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு சாதகம் கூடுதல். நேற்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டிருந்தது, வெப்பநிலை உயரவில்லை, போதிய வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு சாதகம் இல்லை. ஆனால் இங்கேயே டெல்டாவிலேயே வெயில் அடிக்கிற காரணத்தினால இங்கே அடிக்கக்கூடிய வெப்பநிலை உயர்வின் காரணமாக தெற்கு காற்று நுழைந்து மாலையில் கூட மழைப்பொழிவை கொடுக்கலாம். இரவிலே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளை 28ஆம் தேதி மறுதினம் 29ஆம் தேதி அடுத்த நாள் 30 செப்டம்பர் 28 29 30 மூன்று நாட்களும் டெல்டாவிலே கூடுதல் பரப்பில் மழை கொடுக்கும். குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிக்கு ஒரு நாள் மழைப்பொழிவு கொடுக்கலாம். இந்த மூணு நாளில் ஒரு நாள், மீதம் 2-3 நாளும் பிற பகுதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக ஒதுக்கியிருக்கூடிய இடங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல. நாளையிலிருந்து 30ஆம் தேதிக்குள் மழைப்பொழிவை கொடுக்கும். 1ஆம் தேதியும் வாய்ப்பு இருக்கிறது, 2ஆம் தேதியும் வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய அக்டோபர் 2 வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு சாதகம் இருக்கிறது. காரணம் ஆந்திர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வடகடலோரம் தெற்காந்திர பகுதி வழியாக வடவுள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா வழியாக அது அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் சற்று தீவிரப்படுத்தி அனைத்து மாவட்டங்களையும் வரக்கூடிய 30 வரைக்கும் அதாவது 28 29 30 வரைக்கும் அனைத்து மாவட்டங்களையும் கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்து அக்டோபர் 1-2 தேதிகளையும் மழைப்பொழிவை கொடுத்து 2ஆம் தேதிக்கு பிறகு புதிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா கடலோரத்தை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால ஒட்டுமொத்தமாக காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால 2ஆம் தேதியிலிருந்து ஒரு 4-5 நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கு மழைக்கு வாய்ப்பு பரப்பில் குறைந்திருக்கும். அவ்வளோதான், மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கும் மழை கேரளாவில் கர்நாடகாவில் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைக்கு காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் நிலைபெறுவதற்கான சாதக அமைப்பு இல்லை. காரணம் ஆந்திர பிரதேசத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது வந்து அது ஒடிசா கடலோரம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டி வடக்கு ஒடிசா பகுதிக்கு போகப் போகிறது. அதற்கு பிறகு உருவாகிற நிகழ்வில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கும் என்பதனால் வட இந்திய நிலப்பகுதிக்கு செல்வது கொஞ்சம் கடினம். ஆனால் 2வது வாரத்துக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழியாக அரபிக்கடலுக்கு போகும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் போதில் அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி வாக்கில் உருவாக்கக்கூடிய நிகழ்வு நல்ல அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன் இறுதியாக உருவாகக்கூடிய நிகழ்வு 13 அக்டோபர் 13லிருந்து 20ஆம் தேதிக்குள்ளே வரக்கூடிய கடைசி வார நிகழ்வு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன், டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 28 செப்டம்பர் 28 29 30 தேதிகளிலையும் அக்டோபர் 1-2 தேதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் 28 29 30 கூடுதல் பரப்பில் மழை இருக்கும், அதுவும் ஒதுக்கி இருக்கும். 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் மழை இருக்கும், 30ஆம் தேதி இருப்பதை விட குறைந்த பரப்பில் இருக்கும். அதற்கு பிறகும் மழை இருக்கும், ரொம்ப குறைந்த பரப்பில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும். அந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் இருக்கலாம், டெல்டாவிற்கும் வரும், ரொம்ப குறைந்த பரப்பில் இருக்கும். 8ஆம் தேதிக்கு மேலே அடுத்தடுத்த நாட்களில் 10ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவாகி 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு நிகழ்வை கொண்டு வந்து 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை 3வது வாரத்தில் சிறப்பான மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழையை கொடுக்கப் போகிறது. தென்மேற்கு பருவமழை விடைபெறும் போகிற நேரத்தில் இறுதியாக ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தான் விடைபெறும். 1 இப்போ 28 29 30 அக்டோபர் 1 அடுத்தது 13லேருந்து அக்டோபர் 13லேருந்து 20 இடைப்பட்ட ஒரு வாரத்தில் வந்து கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் குறைஞ்சிருக்கும். காரணம் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி அதாவது ஒடிசா வடக்கு ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நிகழ்வு பயணிக்க போகிற காரணத்தினால
காற்று திசைமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளா கர்நாடகாவில் அளவான சீரான ஒரு தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். அதாவது தென்மேற்கு பருவமழை என்பது அக்டோபர் 20 வரைக்கும், அக்டோபர் 20லேருந்து 27 வரைக்கும் காற்று திசை மாறுறது. அதில் நல்ல மழை பொழிவு கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் முதல் வாரம் 10 நாள் வச்சுங்க, 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு 7 நாள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் மழை பொழிவு ரொம்ப பரப்பில் குறைஞ்சிருக்கும். இதை நம்ம கவனத்தில் கொண்டு தான் நீங்கள் விவசாயம் செய்யணும், விதைப்பு எல்லாமே செய்யணும். இந்த முதல் வாரத்தில் கொஞ்சம் ரொம்ப பரப்பு குறைஞ்சிருக்கும் மழை பொழிவு. அதுக்கப்புறம் 2ஆம் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து 3ஆம் வாரத்தில் சிறப்பான மழை பொழிவு கொடுக்கும். அக்டோபர் 20லேருந்து 27 வரை காற்று திசை மாறும் நிகழ்வு. 27க்கு அப்புறம், அக்டோபர் 27க்கு அப்புறம் 28-29 தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். 27-27க்கு பிறகு 28-29 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். 28-29 தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பனி இடையூறு இல்லாமல் சிறப்பானது ஒரு வடகிழக்கு பருவமழையை, நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழையை அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதியாக கொடுக்கும். அக்டோபர் மாதம் 28 தொடங்குவது, டிசம்பர் 15 வரைக்கும் சிறப்பான வடகிழக்கு பருவமழையை பனி இடையூறு என்று கொடுக்கும். அதே நேரத்தில் டிசம்பர் 15க்கு மேல் பனி இடையூறு கொடுத்தாலும் வரக்கூடிய நிகழ்வு பனியை பின்னுக்கு தள்ளும், அந்த நேரத்தில் மட்டும் மழை பொழிவை கொடுக்கும். ஆகவே டிசம்பர் மாதம் இறுதியிலையும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. ஜனவரி 10 வரை 10ல் கொடுக்கக்கூடிய மழை, அதாவது டிசம்பர் இறுதி வாரம் மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் கொடுக்கக்கூடிய மழை எல்லாமே இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு டெல்டாவின் கடலோர பகுதிகளில் சிறப்பான மழை பொழிவை கொடுக்கும். தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் தமிழ்நாட்டுகளாக டிசம்பர் இறுதியிலையும் மழை இருக்கும், ஜனவரி 10 தேதி வரைக்கும் மழை இருக்கும். ஜனவரி 10க்கு பிறகும் இலங்கையில் மழை இருக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த கோடியக்கரை முனையில் அப்பப்போ லைட்டாக டச்சிங் இருந்துகிட்டே இருக்கும், அப்பப்போ மழை இருந்துகிட்டே இருக்கும் ஜனவரியிலையும். ஆகவே மழை பொழிவானது கண்டிப்பாக இருக்கும். வரக்கூடிய 28-29-30 அக்டோபர் 1-2 மற்றும் அக்டோபர் 13-20 இந்த மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையில் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும், டெல்டாவிற்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகவே இதையெல்லாம் மனதில் கொண்டு, மழை பொழிவு எப்பொழுது எப்படி மழை பொழிவு, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இதெல்லாம் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், அப்டேட்ஸ் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து துல்லியம் அறிந்து கூர்ந்தறிந்து வாரத்துக்கு வாரத்தை அர்த்தம் புரிந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.